நம்ம தோட்டத்தில் தானாகவே முளைக்கக்கூடிய செடிகளில் ஏகப்பட்ட சத்துக்களும் அதிக மருத்துவ குணங்களும் இருக்குங்க. அது என்னென்ன செடிகள், அது எப்படி சமைச்சு சாப்பிட்லான்றதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் மழை பெஞ்ச உடனே நிறைய செடிகள் வந்து முளைச்சிருக்கும். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் தூக்கி பிடுங்கி எரிஞ்சிடுறோம். ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதுவும் சாப்பிடக்கூடிய கீரைகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது பேர் குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் குப்பையில் தான் இது முளைச்சி கிடக்கும். நம்ம எரு மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாடியில் போடும்போது அதுலேருந்து வர்றது தான். இதுக்காக விதைகள்லாம் எதுவுமே போட தேவையில்லை, தானாகவே ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி முளைக்கும். முக்கியமாக இந்த கீரையை கதிர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே நம்ம சின்னதுலேயே பறிச்சிடணும். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டோன்னாக்கா டிசென்ட்ரி ப்ராப்ளம்லாம் வரும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. தோல் வியாதியை கூட இது வந்து குணப்படுத்தும். முக்கியமாக முகப்பருவை சரி பண்ணும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இது பேர் சாரணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வட்ட சாரணை, படர் சாரணை, கோழி முட்டை சாரணை இப்படி நிறைய பேர் இருக்குது. இதில் தண்டுகள் வந்து ரோஸ் கலர்லையும் இருக்கும், வெள்ளை கலர்லையும் இருக்கும். ரெண்டுமே ஒரே சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. முக்கியமாக சிறுநீரக பிரச்சனையை வந்துட்டு சரி செய்யுது. நிறைய பேர் வந்து இதை வந்து மூக்கிரட்டைன்னு சொல்கிறாங்க. இது மூக்கிரட்டை வேறு, இது வந்து வேறு. மூக்கிரட்டை நீட்டாக கொடி போல் போகும், இது வந்து படர்ந்து கீழே வந்து வரக்கூடியது. முக்கியமாக சொறி சிரங்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து தரைப்பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சின்ன இலை கொண்ட ஒரு செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்கே வந்துட்டு இந்த கீரையை கூறு கட்டி விற்பாங்க. ஏன் அப்படின்னா அது சாதாரணமாகவே அந்த ஏரியாவில் படர்ந்து கிடக்கும், அதை வந்து பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதிக நீர் சத்து உள்ள ஒரு கீரை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தரைப்பசலையை சொல்லலாம். முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த கீரையை எடுத்துக்கலாம். இப்போ மூணு விதமான கீரைகளை பறித்து எடுத்தாச்சு. இப்போ நான் உரமும் போடல, தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணல, அதுவாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிறு பசலைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது வந்து நம்ம பருப்பு கீரை போல தான் இருக்கும். ஆனால் பருப்பு கீரை கிடையாது, பருப்பு கீரை ஹைட்டாக வளரும், அது விதை போட்டால் தான் வரும். இது தானாகவே வளரக்கூடியது, இது வந்து படர்ந்து வளரக்கூடியது. அதே போல் மஞ்சள் பூக்கள் தான் பூக்கும். இதில் வந்துட்டு அதிக நீர் சத்து, அடுத்தது பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்க. உங்கள் பூச்செடி பூக்கணுனாக்கா இந்த இலையை பறித்து நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா பூச்செடி எல்லாமே நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ இதில் வந்துட்டு இருக்கிற செடிகளை எல்லாத்தையுமே பறித்து எடுத்தாச்சு. இதை களவு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புளி வச்சு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. இந்த கீரையெல்லாம் பார்க்கும்போது ஊரில் சின்ன வயசில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மா வயல்வெளியில் பறித்து அதை வந்து சமைச்சு கொடுத்த ஞாபகம் எனக்கு வருதுங்க. உங்களுக்கு இதே போல் ஏதாவது ஞாபகம் இருக்கா, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.